பார்க்க போறது காப்பர் உலோகவியல், அதாவது தாமிரத்தினுடைய உலோகவியல். தாமிரத்துக்கு இன்னொரு பேர் தான் காப்பர். காப்பர் ஏன் வந்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரோமானியர்கள் வந்து இந்த காப்பரோட தாமிரத்தோட வந்து காப்பர் குப்ரம் அப்படின்னு சொல்லி அறிஞ்சாங்க. குப்ரம்னா குப்ரஸ், அது குப்பர், அப்புறம் காப்பர்னு மாறிச்சு. காப்பருங்கிறதும் தாமிரங்கிறதும் ஒண்ணுதான். அந்த காப்பருக்கான சியுங்கிற இன்ச்சில தான் காப்பருக்கு வரக்கூடிய அந்த சியுங்க முடிய வரும். அதான் நம்ம இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். தாமிரம்னு சொன்னாலும் நம்ம சொல்ல போறது தான் சியு அப்படின்னு தான் பண்ணுவோம். காப்பர், காப்பரோட உலோகத்தோட சிம்பிள் இதுதான் குறியீடு. இத பாத்தீங்க அப்படின்னாக்கா பெரும்பாலும் தாதுக்கள் அப்படி கிடைக்குதுனாக்கா ஒரு மூணு தாதுவா கிடைக்குது. மூணு கனிமம், காப்பர் பைரேட்டு, குப்ரஸ் குப்ரைட் அல்லது ரூபி காப்பர், இன்னொன்னு காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இந்த காப்பர் பைரேட்டை பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பர் பைரேட் CuFeS2, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்ரைட் CuO, அதுக்கப்புறம் மூணாவது அளவு பாத்தீங்கன்னா காப்பர் கிளான்ஸ் காப்பர் கிளான்ஸ் காப்பர் பைரேட் குப்ரைட் அல்லது ரூபி காப்பர் காப்பர் கிளான்ஸ். இது மூணுதும் அலுமினிய காப்பரினுடைய தாதுக்கள் தான். ஆனா இதுல இந்த காப்பர் பைரேட்டுங்கிறது தான் அதிகமா கிடைக்குது. அதுல இருந்து தான் நம்ம காப்பரை பிரிச்செடுக்கிறோம். இப்ப காப்பரை பிரிச்செடுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 76% வந்து நம்ம இதுல இந்த தாதுகள் தான் பிரிச்செடுக்கிறாங்க. அதாவது காப்பர் பைரேட்ல இருந்து பிரிச்செடுக்கிறாங்க. இப்ப இதை பிரித்தெடுத்து தர முதல்ல என்ன பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தாதுவை பிரித்தெடுத்தல், அலுமினியம் தாமிரம் பிரித்தெடுத்தல். முதல்ல தாது என்ன பண்றோம், செறிவூட்டல் பண்றோம். செறிவூட்டல்னா தூளாக்கப்பட்ட அந்த தாது எடுத்துக்கிறோம், அதாவது இந்த காப்பர் பைரேட் எடுத்துக்கிட்டு அதை தூளாக்கி வச்சுக்கிட்டு அதை நுரைமிதப்பு முறையில் செறிவூட்டல் செய்யப்படுகிறது. நுரைமிதப்பு முறையில் நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், கீழே போட்டு அதை போட்டா அதுக்குள்ள நம்ம இது கொடுத்தோம்னாக்க என்ன ஆகும், சுத்தி சுத்தி நுரைய காத்து அழுத்தம் கொடுக்கும்போது நுரைய நுரைய வெளியே வந்து என்னாகும், நுரைய மேல வெளியே வரும், சல்ஃபைடு அப்படிங்கறது வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம அதை பிரிச்சு வெளியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நுரை மிதப்பு முறை. அந்த நுரை மிதப்பு முறையில நம்ம என்ன பண்றோம், செறிவூட்டல் பண்றோம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா வறுத்தெடுத்தல், அதை வறுக்கிறோம். எப்படி வறுக்கிறோம் அப்படின்னாக்கா அடர்ப்பிக்கப்பட்ட தாது. இப்ப நம்ம செறிவூட்டல் பண்றதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தாது அதை அடர்ப்பிக்கப்பட்டோம். இப்ப அதுவை ஆக்சிஜன் முன்னிலையில் வறுத்தெடுக்கப்படுகிறது. ஆக்சிஜனோட சேர்த்து நம்ம ஒன்னா போட்டு வறுக்கும் போது அதுல என்னாக்கா அதுல உள்ள ஈரம் மற்றும் ஆவி, அதெல்லாம் வந்து மாசு, அதெல்லாம் என்னாகுதுனாக்கா ஈரமா போயிடும், ஆவியாகவும் மாசுக்கெல்லாம் வெளியாகிடுது. போனதுக்கு அப்புறம் சல்பர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆண்டிமினி அது போன்ற இதெல்லாம் வந்து கலந்துருக்கும். அது என்ன பண்ணாக்கா ஆக்சைடாகவும் மாறி நீக்கப்படுகிறது. நமக்கு என்ன ஆகுது, காப்பர் பைரேட் ஆனது இரும்பு ஆக்சைடுகளாக இரும்பு சல்பைடாக நமக்கு மாறி கிடைக்குது. இப்போ இதான் இதனோட சேர்ந்து நம்ம ஆக்சிஜனோட சேர்ந்து காப்பர் பைரேட் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜனோட சேர்ந்து நம்ம வறுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா காப்பர் சல்பைடு கிடைக்குது. காப்பர் சல்பைடு பிளஸ் இந்த காப்பரும் இந்த ஒரு சைடு சேர்ந்து காப்பர் சல்பைடா கிடைக்குது. இங்க போயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது, இந்த இரும்பு அப்படியே இரும்பாவே வெளியே வருது, இரும்பாவே கிடைக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு எஸ் இங்க போயிடுச்சு, இன்னொரு எஸ் இருக்கா இல்லையா, அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எஸ் ஓவும் சேர்ந்து சல்பேட்டா வெளியாகுது, சல்பேட்டா வெளியே போகுது. இப்ப காப்பர் இங்க ரெண்டு காப்பர் இருக்கு, இங்க ரெண்டு போட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு காப்பர் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபெரஸ் இங்க ரெண்டு இருக்கு, இங்க ரெண்டு போட்டலாம், அப்ப ரெண்டு ஆயிடும். எஸ் இங்க ரெண்டு நாலு எஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஒன்னு ரெண்டு எஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்,
இங்க ரெண்டு எஸ் இங்க ரெண்டு எஸ் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஜன் ஓகே சல்பர் ஒன்னு ரெண்டு சல்பர் டூ தான் கிடைச்சிருக்குது. இப்ப இந்த காப்பர் சல்பைட் வந்து உருக்கி பிரித்தல் பண்றோம். வறுக்கப்பட்ட தாழ்வை தூளாக்கப்பட்ட கார்பனோட எடுத்துக்கிறோம். இந்த காப்பர் சல்பைட் நம்ம வருத்தத்துக்கு அப்புறம் நமக்கு இது கிடைச்சிருக்குது. இதுதான் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தூளாக்கப்பட்ட கார்பன் கார்பன் மற்றும் மணல் மண்ணு மண்ணா சிலிக்கா சிலிக்கா தான் மண்ணல் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் இந்த பக்கம் கார்பன் இந்த பக்கம் சிலிக்கா ரெண்டே எடுத்துக்கிட்டு அதோட இந்த காப்பர் சல்பைட் இரும்பு சல்பை காப்பர் சல்பைட் எடுத்துக்கிட்டு நம்ம அதோட போட்டு சூடேற்றோம். சூடேற்றி சூடேற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, CU2S plus FeS. இதுக்கு பேரு மாட்டின்னு பேரு. காப்பர் செல்பேடும் இரும்பு செல்பேடும் கலந்த கலவைக்கு பேரு என்ன, மாட்டி CU2S plus FeS. இது ரெண்டு கலந்துருந்ததுனாக்கா அதுக்கு பேர் என்னது, மாட்டி அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப மாட்டி கிடைக்குது. இதுல பேலன்ஸ் இருக்காது, கசடா வெளியே போயிடுது. இப்ப மூணு ஸ்டெப் பாத்துட்டோம். இப்ப அடுத்து நாலாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னாக்கா பெசிமரா ஆக்குதல் பெசிமரிசேஷன். இப்ப இந்த மாட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பெசிமரிசேஷன் பண்றோம். அதை எப்படி பண்றோம் பாருங்க. உருகிய சூடேற்றும் போது கொப்பள காப்பர் கிடைக்குது. அதாவது கொப்பள காப்பர் இந்த மாட்டியில் உள்ள இரும்பு சல்பைட் ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது. இது சிலிக்காவுடன் சேர்ந்து கசடாக வெளியேறுகிறது. இப்போ இது மாட்டி, இந்த மாட்டில C2S plus FeS காப்பர் சல்பைடும் இரும்பு சல்பைடும் சேர்ந்தது மாட்டி. இதுக்குள்ள என்ன பண்றோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை போட்டு ஆக்சிஜனும் சிலிக்காவும் போட்டு தான் நம்ம ஹிட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனோட என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இரும்பு சல்பைட் எப்படி வினைப்படுதுன்னு பார்ப்போம். FeS plus ஆக்சிஜன். இந்த ஃபெரஸ் சல்பைடு ஆக்சிஜனோட வினைப்புரிஞ்சு எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இரும்பு இந்த ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்குது. இந்த எறும்பு ஒரு ஆக்சிஜன் போய் எஃப்இஓ அப்படியே வெளியாயிடுது. எறும்பு ஆக்சிஜன் எஃப்இஓ வெளியாயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சல்பரும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு வாயுவா வெளியே போகுது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா சல்பர் இங்க ஒரு சல்பர் இங்க ஒரு சல்பர் ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இங்க மூணு ஆக்சிஜன் இருக்கு. இங்க என்ன இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், ஆக்சிஜன் நம்ம மாத்தணும். இங்க ஒரு ரெண்டு இங்க ஒரு மூணு. இப்போ இங்க நம்ம ரெண்டு போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்காக ரெண்டு ரெண்டு நாலு ஆக்சிஜன் ஆயிடும். இங்க என்ன ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் தான். அப்ப நம்ம இங்க ஒரு ரெண்டு போட்டுக்கலாம், ரெண்டு ரெண்டு நாலு ஆக்சிஜன். அப்ப நமக்கு அஞ்சு ஆக்சிஜன் இருக்கு. இல்ல நம்ம இங்க ரெண்டு போட முடியாது, இங்க மூணு போடுறோம். ஏன்னா மூவி ரெண்டு ஆறு ஆக்சிஜன், இங்க ரெண்டு ரெண்டு நாலு ஆக்சிஜன். அப்ப இங்க இங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஆக்சிஜன், இங்க ஒரு ரெண்டு ஆக்சிஜன், இங்க ஒரு நாலு ஆக்சிஜன் இருக்கு. மொத்தம் ஆறு. இங்க மூவி ரெண்டு ஆறு ஆறு ஆக்சிஜன் ஆகி போச்சு. இப்போ ஃபெரஸ பாத்தீங்க அப்படின்னாக்கா, இங்க ரெண்டு இருக்கு, இங்க ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இங்க ரெண்டு போடுறோம், ரெண்டு இரும்பு, இங்க ரெண்டு இரும்பு. அப்ப சல்பர் இங்க ரெண்டு சல்பர் இருக்கு, இங்க ரெண்டு சல்பர் ஈக்குவல் ஆயிடுச்சு. இரும்பு எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இது ஓகே. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபெரஸ் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலிக்காவோட வினைப்படுத்துறோம். சிலிக்காவோட SiO2 சிலிக்கா தான் மண், மண்ணு மணல் சிலிக்காங்கிறது எல்லாமே இது ஒண்ணுதான். இதோட வினைப்படுத்தும் போது நமக்கு என்னதுன்னா அப்படியே போகுது, அப்படியே மொத்தமே சேருது. சேர்ந்து FeSiO3 போய் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்படியே கசடா வெளியே போயிடுது. இரும்பு சிலிகேட் இது வந்து கசடா வெளியே போயிடுது. என்னது இரும்பு சிலிகேட், இது அப்படியே மொத்தம் வெளியே போயிடுது. அந்த இரும்பு FeS சம்பந்தமான எல்லாம் வெளியே போயிடுது.
அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது என்னதுதான் நமக்கு என்ன இருக்கு, இது மொத்தம் வெளியே போயிச்சு, இப்ப இதுதான் இருக்கு. இப்ப C2S, இந்த C2S ஓட ஆக்சிஜன் வினை புரியுது. ஏன்னா நம்ம என்ன பாத்துக்கோ, பெசிமரைசேஷன்ல ஆக்சிஜனும் சிலிக்காவும் போட்டுதான் நம்ம உள்ள வந்து ஹீட் பண்றோம். ஆக்சிஜனும் சிலிக்காவும் போட்டாதான் அதுல என்ன நடக்குது பாத்துட்டு இருக்கோம். அதுல அந்த ஆக்சிஜனை போட்டா அந்த சிலிக்காவை போட்டா மொத்தம் வெளியே போயிடுச்சு. இப்ப ஆக்சிஜனோட வினை புரிஞ்சு காப்பர் சல்பைட் எப்படி வினையாக பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு காப்பரும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து CO காப்பர் ஆக்சைடா வெளியே போகுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சல்பரும் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு ஆவியா மேல வருது. இப்ப காப்பர் இங்க ரெண்டு காப்பர் இருக்கு, சோ இங்க ரெண்டு போட்டோம், ரெண்டு காப்பர் ஆக்சிஜன் பாருங்க, இங்க ரெண்டு ஆக்சிஜன், இங்க ரெண்டு ஆக்சிஜன், சல்பர் ஒன்னு, இங்க ஒன்னு ஆக்சிஜன், இங்க ரெண்டு, நாலு ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க ஒரு 2 போட்டோம்னா 2 2 4, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, 4 4 ஆக்சிஜன் இருக்கு. மொத்தம் ஓவர், நமக்கு ஈக்குவேஷன் ஃபுல் ஆயிடுச்சு. ஓ, காப்பர் 2 இங்க 2, சல்பர் 1 1, 2 ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன், இங்க 4 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்ட், ஓகே, நமக்கு இதாயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் காப்பர் ஆக்சைட. இந்த காப்பர் ஆக்சைட மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இதோடய பண்றோம் காப்பர் சல்பேட்டோடைய, மறுபடியும் காப்பர் சல்பேட்டோடைய நம்ம வினைபுரிய வைக்கும் போது நமக்கு கொப்புள காப்பர், இதுதான் கொப்புள காப்பர் வெயில் படிவா கிடைக்குது, பிளஸ் சல்பர் டை ஆக்சைடு வெளியே போகுது. எல்லா சல்பரும் என்னது மொத்தம் வெளியே போயிடுச்சு. அதாவது இந்த காப்பரும் இந்த காப்பரும் சேர்ந்து காப்பரா வெளியே போயிடுச்சு. எஸ்வும் இந்த ஓமும் சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. இப்ப இங்க ஒரு காப்பர், இங்க மொத்தம் 3 காப்பர் இருக்கு, இங்க ஒரு காப்பர் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3 இங்க 3 போட்டோம் அப்படின்னாக்கா, இங்கேயும் 3 காப்பர், இங்கேயும் 3 காப்பர், சல்பர் இங்க 1, இங்க 1, ஆக்சிஜன் இங்க 2, இங்க 1 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்றோம், 2 ஆக்சிஜன் போடுறோம். 2 ஆக்சிஜன் போட்டோம்னாக்கா இங்க 2 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன் சரியா போச்சு. ஆனா காப்பரை பாத்தீங்கன்னாக்கா இங்க 2, இங்க 2, 4 காப்பர் இருக்கு, இங்க 3 காப்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க நம்ம 4 காப்பரை போடுறோம். 4 காப்பரை போட்டோம் அப்படின்னாக்கா சரியாயிடும். 4 காப்பர் இங்க, 4 காப்பர், ஆக்சிஜன் 1, 2 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன், ஒரு சல்பர், இங்க ஒரு சல்பர், நமக்கு ஈக்குவேஷன் கிளியர் ஆயிடும். நமக்கு இந்த அளவுல இப்படி நமக்கு கொப்புள காப்பர் ஆனது கீழே வீல் பிடிவா கிடைக்கும். இந்த கொப்புள காப்பர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது தூய்மை பண்றோம், அடுத்து தூய்மையாக்கல் 5வது ஸ்டெப். 98% காப்பரும் 2% மாசுக்களும் கலந்ததுக்கு பேர் தான் கொப்புள காப்பர். 98% காப்பர் இருக்கும், 2% தான் மாசுக்கள் கலந்துருக்கும். அந்த அதை வந்து நம்ம என்ன பண்றோம், மின்னார் பகுதியில் போட்டுறோம். மின்னார் பகுதியில் நமக்கு தெரியும், மின்பகுளி ஒரு இதுல ஒரு பீக்கர்ல போட்டு மின்பகுளி கரைசல போட்டு அதுல நம்ம நேர்மின்வாய் எதிர்மின்வாய் வைக்கும் போது நமக்கு எதிர்மின்வாயிலையோ நேர்மின்வாயிலையோ என்னது நமக்கு தேவையானது படியும். இப்ப மின்னார் பகுதியில் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, தூய எதிர்மின்வாயில வந்து தூய மெல்லிய தகர வச்சுக்கிறோம், நேர்மின்வாயில மாசு கலந்த காப்பர், காப்பர் கொப்புள காப்பர், எதிர்மின்வாயில கொப்புள மெல்லிய தகடு, ஒரு தகடை வச்சிருக்கோம், நேர்மின் வாயில கொப்புள காப்பரை வச்சிருக்கோம். இப்ப இதுல மின்பகுளி கரைசல் என்ன பண்றோம்னாக்கா, கந்தகாமிலம் கலந்த காப்பர் கந்தகாமிலத்துல நம்ம உள்ள விடும் போது ஆகுதுனாக்கா, மின்பகுளின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது தூய காப்பர் எதிர்மின் முனையில் படுகிறது. நேர்மின் முனையில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் நம்ம வச்சிருக்க மாசு கலந்த காப்பர் எதிர்மின் முனையில போய் படிக்கிறது. அப்ப என்ன ஆகுது, நமக்கு நேர்மின் முனையில் என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மாசுக்கள் படியுது. அதை அப்படியே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நமக்கு வந்து தாமிரத்தை காப்பரை பிரித்தெடுக்கக்கூடிய முறை. அதுக்கப்புறம் காப்பரினுடைய இயற்பியல் பண்புகள், வழக்கம் போல தகராக அடிக்கலாம், கம்பியாக நீட்டலாம், மிக வேற என்ன பண்ணலாம், அதுல அதிக உருகுநிலை கொண்டது, 1350 டிகிரி செல்சியஸ் உருகுநிலை கொண்டது, கனமான தனிமம்,
இந்த மாதிரி எல்லா உலோகங்களுக்கும் இருக்கக்கூடிய சாதாரண பண்புகள் இதுக்கும் உண்டு. காப்பரினுடைய வேதி பண்புகள், காப்பரோட வேதி பண்புகள் என்ன பாத்தீங்க அப்படின்னாக்கா, காப்பர் காற்றுடன் வினை. ஃபர்ஸ்ட் காப்பர் காற்றுடன் வினை. இதுல என்ன பண்ணு பாத்தீங்கன்னாக்கா, இதுல கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஈரப்பதம் நினை சேர்த்துக்கிறோம், பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. காப்பர் காற்றுடன் சேர்ந்து வினை புரியுது, அந்த வினையில கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து ஈரப்பதத்தின் முன்னிலையில், ஈரப்பதம்னா நம்ம நீரை தான் சேர்க்கணும், நீரின் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, பச்சை நிற காப்பர் கார்பனேட் கிடைக்குது. பச்சை நிற காப்பர் கார்பனேட் CuCO3 காப்பர் கார்பனேட் இருக்கிறத முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இதான் பச்சை நிற காப்பர் கார்பனேட். பச்சை நிற காப்பர் கார்பனேட் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு சம்ல இருக்கு பாத்துங்க. காப்பர் காற்றுடன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து, கார்பன் டை ஆக்சைடுடன் சேர்ந்து ஈரப்பதத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது பச்சை நிற காப்பர் கார்பனேட் உருவாகிறது. இப்ப சம்ம அடுத்து பேலன்ஸ் பண்ணணும் நீங்க, இப்ப ரியாக்சன் முடிஞ்சிருச்சு அடுத்து பேலன்ஸ். பேலன்ஸ் பண்றப்ப எல்லாமே சேர்ந்து தான் உருவாயிடுச்சு. பேலன்ஸ் எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரெண்டு காப்பர் இருக்கு, இங்க ஒரு காப்பர் தான் இருக்கு. அப்ப நீங்க ரெண்டு காப்பரா போட்டீங்க அப்படின்னா ரெண்டு காப்பருக்கு ரெண்டு காப்பர் ஆகிடும். ஆக்சிஜன் பாருங்க ரெண்டு இருக்கு, இங்க மூணு, மூணு ரெண்டு அஞ்சு ஆக்சிஜன் இருக்கு, இங்க ரெண்டு, ரெண்டு ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன், இங்க ஒரு மூணு ஆக்சிஜன், அஞ்சு ஆக்சிஜன் இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் இங்க ரெண்டு இருக்கு, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஓகே. கார்பன் இங்க ஒன்னு இருக்கு, இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு, அப்போ பேலன்ஸ்டு எல்லாமே ஓகே. இதான் முக்கியமானது, பச்சை நிற காப்பர் கார்பனேட், இதான் காற்றுடன் வினை. அதுக்கப்புறம் வெப்பத்துடன் வினை. வெப்பத்துடன் வினை பாத்தீங்கன்னாக்கா, காப்பரை இது ஃபர்ஸ்ட், இரண்டாவது பிளஸ் ஆக்சிஜன். காப்பரை வெப்பத்துடன் வினைங்கிறது வந்து காப்பரையும் காத்தையும் நம்ம சுடுபடுத்துறோம், வினைப்படுத்துறோம். வினைப்படுத்துறதுக்கு என்ன பண்றோம்னாக்கா, வெப்பநிலையை கொடுக்குறோம். அதாவது 1370 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில நம்ம இந்த ரியாக்சன் நடத்துறோம், கெல்வின்ல தான் நடத்துறோம். 1370 கெல்வின் வெப்பநிலையில நம்ம இந்த ரியாக்சன் நடத்துறோம். இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, காப்பர் ஆக்சைடு கிடைக்குது, அதுக்கப்புறம் அதே ஆக்சைடு தான், காப்பர் ஆக்சைடும் குப்பரிக் ஆக்சைடும் கிடைக்குது. காப்பரை ஆக்சிஜனுடன் 1370 கெல்வின் வெப்பநிலையில் வினைப்படுத்தும் போது காப்பர் ஆக்சைடும், அதே காப்பர் ஆக்சிஜன் 1800 போது குப்பரிக் ஆக்சைடும் கிடைக்குது. இது சாதாரண அதே போல பேலன்ஸ் பண்ணி காட்டியதுதான். ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, அதனால இங்க ரெண்டை போட்டோம் அப்படின்னாக்கா, ரெண்டு காப்பர் ரெண்டு ஆக்சிஜன், ரெண்டு ஆக்சிஜன். அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, அதனால இங்க ரெண்டு ஆக்சிஜனுக்கு ரெண்டை போட்டோம், ரெண்டு ஆக்சிஜன் ஆயிடும், இங்க ரெண்டு ஆக்சிஜன். அப்ப இங்க என்ன இருக்கு, ரெண்டு ரெண்டு நாலு காப்பர் இருக்கு, நாலு காப்பர் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இது வந்து வெப்பத்துடன் வினை. அதுக்கப்புறம் அமிலங்களுடன் வினை. அமிலங்களுடன் வினை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அமிலங்கள்னாலே HCl, HNO3, H2SO4, இது மூணு தான் அமிலம். இது மூணு அமிலங்கள் தான் கொடுப்பாங்க அமிலங்களுடன் வினை அப்படின்னாலே. இதுதான் மூணு வந்து நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், கந்தக அமிலம், சல்பூரிக் அமிலம். இப்போ காப்பர் குளோரின் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வினை புரியுது,
காப்பர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வினை புரியும் போது என்ன ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, இந்த குளோரினும் இந்த காப்பரும் சேர்ந்து காப்பர் குளோரைடு, குளோரினும் காப்பர் சேர்ந்து காப்பர் குளோரைடு கிடைக்குது. இந்த ரியாக்சன்ல நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது கூட ஆக்சிஜனும் சேர்த்திருக்கோம். காப்பர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வினை புரியுது, ஆக்சிஜன் முனையில வினை புரியுது, அதாவது காத்தல் முனையில. அதனால ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹச் இந்த ஓவோட சேர்ந்து பிளஸ் ஹச் டூ ஓவும் கிடைக்குது. ஹச் டூ ஓவும் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஹச் டூ ஒன்னு காப்பர் ஒன்னு ஒன்னு குளோரின் ரெண்டு குளோரின் இருக்கு, ஒன்னு தான். அப்ப ரெண்டு எடுத்துட்டீங்கன்னாக்கா ரெண்டு குளோரின் ரெண்டு குளோரின் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அப்ப இங்க டூ போட்டுக்கிட்டு இருக்கோம், டூ போட்டா என்ன ஆகுது, அப்ப இங்க நாலு வரும். என்ன ரெண்டு ரெண்டு நாலு ஹைட்ரஜன், இங்க நாலு ஹைட்ரஜன் ரெண்டு குளோரைடு, ரெண்டு குளோரைடு தான் இருக்கு, இங்க ரெண்டு குளோரைடு நாலு குளோரைடு. அப்ப இங்க ரெண்டு போட்டுக்கிறோம், ரெண்டு ரெண்டு நாலு குளோரைடு. அப்ப ரெண்டு காப்பர் இருக்கு, ஒரு காப்பர் தான், இங்க ரெண்டு ரெண்டு காப்பர் ரெண்டு காப்பர், நாலு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன், குளோரின் நாலு குளோரின் ரெண்டு ரெண்டு நாலு குளோரின், ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு. அப்ப ரியாக்சன் ஓவர். அதுக்கப்புறம் குளோரினுடன் வினை, காப்பர் பிளஸ் சிஎல் டூ, இது வந்து குளோரின், காப்பர் குளோரினுடன் வினை. இது பாத்தீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும், காப்பர் குளோரைன் சிஎல் சிஎல் டூ, காப்பர் குளோரைடுடன் புரிந்து காப்பர் குளோரைடை குடிக்கிறது CuCl2. அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா காரத்துடன் வினை, அமிலம் பாதிட்டோம்னா அடுத்து காரம் இருந்தாலும் அமிலம் காரமும் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும், ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கனால அமிலம் பாதித்தனால இப்ப காரத்துடன் வினைன்னு பார்க்கும்போது தாமிரம் காரத்துடன் எந்த வினையும் புரிவதில்லை, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்களுடன் காப்பர் எந்த வினையும் புரியாது.